அனைவருக்கும் இனிய வணக்கம். வள்ளலாரை பொறுத்தவரையிலும் பிற ஆன்மீக பற்றாளர்களிலிருந்து இவர் முற்றிலும் மாறுபட்டவர். இப்படி சொன்னால் புரியும், வள்ளலா தன்னுடைய 40வது வயதிலேயே இறந்திருப்பாரே ஆனால் அவரும் ஒரு தாய்மானவரைப் போலவோ பட்டினத்தாரைப் போலவோ பார்க்கப்பட்டிருப்பார். ஏனென்றால் இவரினுடைய பக்தி பாடல்கள், பக்தி கருத்துக்கள் இது எல்லாமே வெறும் ஏட்டோடு போயிருந்திருக்கும். இவர் தன்னுடைய 40 வயதுக்கு பிறகு இவற்றை எல்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று விரும்பினார். அதை ஒரு இயக்கமாக கட்டமைத்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று விரும்பினார். 1863க்கு பிறகு அவரினுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார். மருதூருக்கு பக்கத்திலே சென்று ஒரு 80 காணி இடத்தை இலவசமாக மக்கள் கொடுக்க அதை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து தன்னுடைய பணிகளை தொடங்கினார். அவர் அதனுடைய சமூக பணிகளையும் செய்தார். அவர் மிகப்பெரிய சீர்திருத்தவாதி, மிகப்பெரிய ஆன்மீகவாதி, இதழாளர், நூலாசிரியர், பன்முகத்தன்மை கொண்டவர். ஒரு பள்ளிக்கூடம் தொடங்கி தாளாளராக இருந்தார். அந்த பள்ளிக்கூடத்திலே முதியோர்களும் கல்வி கற்க வேண்டும் என்று முதன் முதலாக முதியோர் கல்வி கொண்டு வந்தது அவர்தான். அதை போல சங்கராச்சாரியாருக்கும் இவருக்கும் ஒரு வாதம் வருகிற போது, சமஸ்கிருதம் மாத்ரு பாஷா என்று அவர் வாதிட்ட போது, இவர் இல்லை, தமிழ் பித்ரு பாஷா என்று இதனுடைய ஆழத்தையும் நுட்பத்தையும் எடுத்து வைத்து வாதிட்டவர். இவர் எழுதிய அந்த அருட்பா என்கிற நூல் மொத்தம் 6 தொகுதிகளை கொண்டது. முதல் 4 தொகுதிகளை வடிவமைத்து அதை கட்டமைத்து வெளியிலே கொண்டு வந்தவர் வேலாயுத முதலியார், இவருடைய சீடர். அவர்தான் இவருடைய முதல் தொகுதிகளுக்கு அருட்பா என்றே பெயரிட்டார். அதற்கு பிறகு மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பு வந்தது. குறிப்பாக சைவ சித்தாந்த நூல்களைத்தான் நாம் வந்து, சைவ திருமுறைகளைத்தான் அருட்பா என்று சொல்ல வேண்டும், இதை சொல்லக்கூடாது என்று அதற்கு மறுட்பா என்று அந்த காலத்தில் 12 நூல்கள் இந்த நூலுக்கு எதிராக வந்தன. கடைசியாக நீதிமன்றத்திலே போய் ஏறினார். தான் எழுதிய நூலுக்காக 19வது நூற்றாண்டில் முதன் முதலாக ஒரு கவிஞர் நீதிமன்றத்தில் ஏறி நின்று வாதிட்ட பெருமை வள்ளலாருக்குத்தான் உண்டு. இன்னும் சொல்ல போனால், அந்த நீதிமன்ற நிகழ்வை சொல்லுகிற போது, இவர் மீது வழக்கு தொடுத்தவர் ஆறுமுகன் அவர்கள். இவர் நீதிமன்றத்திலே நுழைந்த போது முதலில் எழுந்து நின்றவர் ஆறுமுகன் அவர்கள். அவரினுடைய ஆன்மீக கோட்பாடுகளை ஒப்புக்கொள்கிறேன், ஆனால் அவர் எழுதிய அந்த தலைப்பு அருட்பா என்று இருக்கக்கூடாது என்பதுதான் அவர்களினுடைய வாதமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கும் அருட்பா என்பதை நிலைத்து விட்டது. எதற்கென்றால், தன்னுடைய செயல்பாடுகள் அவரை அந்த அளவுக்கு கொண்டு போன, தன்னுடைய ஆன்மீக கோட்பாடுகளை எல்லாம் செயல் வடிவம் படுத்தியதில் தான் வள்ளலார் உயர்ந்து நின்றார். அதற்காக ஜாதியையோ சமயத்தையோ மதத்தையோ புறக்கணித்ததனால் இவர் வந்து நாத்திகவாதி அல்ல. அவர் தன்னுடைய கடவுள் கொள்கையை இயற்கை அனுபவம் என்று சொல்லுகிறார், இயற்கை உண்மை என்று சொல்லுகிறார். எனவே தகர விளக்கு வைத்து அந்த ஒளியை வணங்க வேண்டும் என்கிறார். உருவ வழிபாட்டை மறுக்கிறார். அதுவும் பித்தளை விளக்கு வைக்கக்கூடாது, அது கூட ஏதேனும் மதத்தை அடையாளப்படுத்துகிறது. எனவே தகர விளக்கு வைத்து தான் விளக்கேற்ற வேண்டும். அந்த விளக்கை ஏற்றுகிற ஒருவர் இருந்தால் அவர் பூசாரியாக மாறிவிடுவார் என்பது அவருக்கு தெரிந்து, அந்த விளக்கை வயதிலே மூத்தவரோ அல்லது இளைய சின்ன குழந்தைகளோ ஏற்ற வேண்டும் என்கிறார். அந்த அளவுக்கு பக்தியை ஒரு முறைப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அந்த செயல்பாடுகள் பிறகு ஜாதி மறுப்பாக மாறுகிற போதுதான் அவர் மரணம் வரை போய்விடுகிறது. 1874 ஜனவரியின் 30ஆம் தேதி மாலை தன்னுடைய சித்தி வளாகத்தை விட்டு, சித்தி வளாகத்திலே அனைவருக்கும் ஆசி வழங்கி அனுப்பிவிட்டு உள்ளே போய் கதவை தாழிட்டு கொண்டார். அதற்கு பிறகு மாயமாகிவிட்டார். இதுதான், அவர் ஜோதியிலே கலந்து விட்டார் என்கிற கருத்துக்களும் இருக்கிறது. ஆனால் அறிவியல் பூர்வமாகவும் அதை ஒப்புக்கொள்ள முடியாது, ஆன்மீக வழியாகவும் ஒப்புக்கொள்ள முடியவில்லை. சித்தர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அதுபோல் உயிரிலிருந்து பிரிந்து போகலாம், ஆனால் உடல் என்பது கடக்கும் என்று சொல்கிறார். ஆனால் 3 மாதங்களுக்கு பிறகு காஸ்டியன் என்கிற தென்னார்காடு மாவட்ட அன்றைய ஆட்சியர் போய் பார்க்கிறார். அன்றைக்கு இருந்த அங்கே இருந்த வருவாய் ஆட்சியர் ஜோசப் அவர்களோடு போய் பார்க்கிற போது, உள்ளே அவரினுடைய உடையோ வேறு எதுவுமே அங்கே கிடையாது என்று சொல்கிறார். 3 நிகழ்வுகள் நடந்திருக்கலாம். 1,
அதற்கு முன்னமே சித்தி சித்தி வளாகத்திலும் சரி ஞான சபையிலும் இவருக்கான எதிர்ப்புகள் அதிகமாகிவிட்டன. எல்லா ஜாதிக்காரர்களையும் உட்கார வைத்து சோறு போடுகிற போதே பலருக்கு எதிர்ப்பு. எல்லோரையும் சமமாக உட்கார வைப்பது தவறு, அதுபோல் செய்யக்கூடாது என்றெல்லாம் கண்டிக்கிறார்கள். நிறைய எதிர்ப்புகள் வருகின்றன. அதையெல்லாம் இவர் எதிர்த்து குரல் கொடுத்திருக்கிறார், பேசியிருக்கிறார். கொஞ்சம் தனிமைப்பட்டும் போயிருக்கிறார், நொந்து போயும் பேசியிருக்கிறார். இந்த நிகழ்வுகள் எல்லாம் அவருடைய வரலாற்றில் தெரிய வருகிறது. கடைசியாக இப்படி நடந்ததற்கு பிறகு என்ன நடந்திருக்கலாம் என்று சொன்னால், ஒன்று, அவர் இந்த தொல்லையே வேண்டாம் என்று எங்கேனும் போயிருக்கலாம், அல்லது அவரே எங்கேனும் தற்கொலை செய்து கொண்டு அவரை எரித்திருக்கலாம், அல்லது இவருக்கு எதிரியாக இருக்கிற மனிதர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கலாம், இவரை கொலை செய்திருக்கலாம் என்று மூன்று வகையில் இது நிகழ்ந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. ஆனால் பத்தாண்டுகளுக்கு பிறகு தத்துவ விவேசினி என்கிற நூலிலே 1883 மார்ச் 18 இதழிலே வள்ளலார் தற்கொலை செய்து கொண்டதாக ஒரு செய்தி வருகிறது. அடுத்த அதே இதழிலே அடுத்த வாரத்தில் 24 இதழிலே வள்ளலாரினுடைய தீவிர பக்தரான வரதராஜ முதலியார், காஞ்சிபுரத்தைச் சேர்ந்தவர், அவர் எழுதுகிறார் அவர் தற்கொலை செய்திருக்க வாய்ப்பில்லை, அவர் செய்து கொள்ள மாட்டார் என்று எழுதுகிறார். ஆனால் அன்றைக்கு இருந்த அந்த பகுதியினுடைய சமுதாய சூழலையும் அங்கே இருந்த ஜாதிய அடுக்குமுறைகளையும் பார்க்கிற போது இவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று என்ன தோன்றுகிறது. இன்றைய அளவுக்கு அன்றைக்கு புலனாய்வு தன்மைகளோ புலனாய்வு ஊடகங்களோ இல்லாத காரணத்தால் கண்டுபிடிக்கப்படாமல் போயிருந்திருக்கலாம். அவருடைய மரணம் எப்படி நிகழ்ந்தது என்பது கூட இன்றைக்கு தேவையில்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர் காட்டியிருக்கிற அந்த தத்துவம், ஒளி வழிபாடு, ஆன்மீகம் என்பது அனைத்து ஜாதிக்கும் பொதுவானது, அனைத்து மதங்களுக்கும் பொதுவானது என்பதெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறோம். மத சிக்கல்களை இன்றைக்கு நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் உருவாக்குகிற சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் ஆன்மீகத்தை, கடவுளை விரும்புகிறவர்கள் கூட வள்ளலாரினுடைய வழியை கடைபிடிப்பது எதிர்காலத்திற்கு மிகவும் நல்லதாக இருக்கும் என்று படுகிறது. நன்றி, வணக்கம்.